ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. இப்போ நம்ம சுவாமி தேசிகனுடைய திருச்சின்ன மாலை வியாக்கியானம் பார்த்துட்டுருக்கோம். இதுக்காரம் 7 பாசுரங்கள் ஆயிருக்கு. இந்த 7வது பாசுரமான அகலகில்லா திருமகளார் அன்பர் வந்தார் என்ற பாசுரத்தில் துவயமந்திரத்தின் அர்த்தத்தை சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணார். அடுத்த பாசுரம் அதில் வந்து சரம ஸ்லோகத்தின் அர்த்தத்தை சாதிக்கிறார். இப்போது நம்ம இப்போ பாசுரத்தில் பிரவேசம் பண்ணுவோம். தருமன் விடத்தான் தூது போனார் வந்தார், தரணிபரா தின்பாரம் தவிர்த்தார் வந்தார், அருமறையின் பொருளனைத்தும் விரித்தார் வந்தார், அஞ்சினி என்னை அடையன்னார் வந்தார், தருமவெல்லாம் தாமாகி நிற்பார் வந்தார், தாமேனம் விரயனைத்தும் தவிர்ப்பார் வந்தார், பரமதினி புலம்பேலன்றாறு வந்தார், பார்த்தனுக்கு தேரூர்ந்தாறு வந்தார் தாமே. இதில் சரமஸ்லோகத்தின் அர்த்தத்தை சுவாமி வைக்கிறார். பெருமாள் என்னென்ன காரியங்கள் பண்ணான் அப்படின்ட்டு இந்த பாசுரத்தில் சாதிக்கிறேன். இந்த ஜீவாத்மாவுக்கு பெருமாள் பண்ண உபகாரங்களும் சாதிக்கிறேன். இதில் இது சரம ஸ்லோகத்தின் அர்த்தமாகவும் வந்து முடிகிறது. முதல்ல சுவாமி சொன்ன வாக்கு தருமன் விடத்தான் தூது போனார் வந்தார். பெருமாள் தூது போனார் அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் பரியங்காசனத்தில் பிராட்டிமாரிடம் இருந்து லோகத்தை ரட்சிக்கக்கூடிய பெருமாளானவன் கிருஷ்ணாவதாரம் பண்ணி இந்த பஞ்சபாண்டவர்காய் தூது சென்று இயங்கும் என் துணை என்ற ரீதியிலே அவளுக்கு அவளுடைய ராஜ்யத்தை தர்மத்தின் பிரகாரம் துரியோதனாளிகளிட்டேந்து வாங்கி கொடுக்கணும்ன்ட்டு பெருமாள் ஒரு உபகாரம் பண்ணுறார். அதுதான் தருமன் விட தான் தூது போனார் வந்தார் அப்படின்னர். நாகபரியங்க சாயி பரத்துவம் வந்து தூது போகிறதுன்னா இங்க தூதன் பெருமாள் பண்ணுற வேலையாக அந்த தூது போகிற கைங்கரியத்தை பெருமாளாக பண்ணணும் அப்படின்னா அவனும் அவ்வளோ சுலபனாக இருக்கான், எளியனாக இருக்கான், சௌலபியனாக இருக்கான். பெருமாளுக்கு ஏன் தான் தூது போகணும்னு ஆசை வந்தது அப்படின்னாக்கா, பெருமாள் ராமாவதாரம் பண்ணார், அனுமான் பரமபக்தன், அவர் வந்து ஒரு தூது முன்னோரு தூதாய் சென்றார், பெருமாளும் பிராட்டியும் சேர்த்து வச்சார். அதனாலே அவருக்கு ஒரு ராமதூதன்ற பேர் இருந்தாலும் ஒரு முக்கியமான தூதன் அப்படின்ட்டு எல்லாரும் அனுமனை வந்து போற்றி புகழறா. ராம பட்டாபிஷேகம் ஆனப்புறம் இவன் பிராளும் பிராட்டியும் சேர்வதற்கு முக்கிய காரணம் சொல்லிட்டு எல்லாம் அனுமார ஸ்தோத்திரம் பண்ணுறா. என்ன இந்த அனுமாரை வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்காளே அப்படின்னு பெருமாள் வந்து சீதா பிராட்டிகிட்ட கேட்டாராம். ஆமான், அவன் தூது போய் நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து வச்சான், வேணும்னா நீங்களும் தூது போய் தான் பாருங்களேன் அப்படின்னு சீதா பிராட்டி சாதிச்சதா சொல்கிறா பெரியவா. சரி, பெருமாளும் ஒரு தூது போனால் நமக்கு ஏதாவது ஒரு நல்ல பேர் கிடைக்குமோன்னு ஒரு இது. ராமபீரன் வந்து சக்கரவர்த்தியாக பட்டம் ஏற்றுண்டாச்சு, ஒவ்வொரு ஆற்று கதவுலையாக தட்டி உங்களுக்கு ஏதாவது உபகாரம் பண்ணணுமா, தூது போகணுமா எங்கேயாவது, நான் போகிறேன் அப்படின்னு கேட்டாராம் பெருமாள். அப்போது எல்லாம் சொன்னாராம், தூது போகிறது இருக்கட்டும், தூது போகிறதுக்கு ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனே இல்லையான்னு சொன்னாராம். என்னன்னு கேட்டால், சக்கரவர்த்தியாக இருக்கிறவாளுக்கு தூது போகிறதுக்கு டிஸ்குவாலிஃபைடுன்னு அர்த்தமா, நீ தூது போக முடியாது, தூது போகிறதுக்குன்னு சில பேர் இருக்கா, அவள் தான் தூது போக முடியும், நீ உன் வேலையை பார்த்துன்னு போம்பா, நீ போய் ஆஸ்தானத்தில் உட்காரு, உனக்கு இங்கே தூது போகிற வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அமைச்சாலாம். அது பெருமாள் திருவுள்ளத்தில் இருந்திருக்கு. அதனால் கிருஷ்ணாவதாரத்தில் தான் ஒரு தூது போய் காட்டர் முன்னோரு தூது வானரத்தின் வாயில் மொழிந்து, அவனே பின்னோரு தூது ஆதி மன்னர்க்காகி பெருநிலத்தார், இன்னாறு தூதன் என நின்னான் எவ்வுள் கிடந்தானே அப்படின்னு திருமங்க மன்னன் திரியவுள் பாசுரத்திலே சாய்க்கிற. லோக நாயகன் வந்து ஒரு தூது போகிறான், ரொம்ப கீழ்த்தரமான வேலை செய்கிறான். அதனால் அனுமான் படுறது கீழ்த்தர வேலைன்னு செய்யலை, பெருமான் பிராட்டையும் சேர்த்து வச்சார் அனுமான்.
ஆனால் இந்த வேலையை சக்கரவர்த்தி திரும்பணும் இந்த கிருஷ்ணனோ செஞ்சிருக்க வேண்டாமே. ஏன்னா அப்படி வந்து சேவகம் செய்து இந்த ஜீவாத்மாவுக்கு பெருமாள் நல்ல ஒரு ஹிதம் பண்ணணும், அதுதான் பெருமாளுடைய விசாலமான திருவுள்ளம். அதனாலே தூது போனான், ரொம்ப எளியவன். இவனுடைய பெருமையை நம்ம எப்படி பா பண்ண முடியும் கேட்டால், எவர்க்கும் சிந்தைக்கும் கோசரமல்லன் யாரும் பெருமான் நினச்சி இவன் இப்படி தான் என்று எண்ண முடியாது. எப்படி எப்படி பரிமாணங்களை அவன் தன்னை மாற்றிப்பான், பெரிய ராஜாவாக இருப்பான், லோக நாயகனாக இருப்பான், வெண்ண திருடி அடி வாங்குவான், கூட்டக்குரலுக்கு ஓடி வருவான், கழுத்தில் வேலை கட்டி கொண்டு ஓடிக்கிறோம் வேலைக்காரனை போலேன்னு வியாக்கியானங்கள் பண்ணுறா பெரியவா. அப்படி இவன் முன்னோர் தூதாக இருந்த அனுமாறு மாதிரி இவன் பின்னோரு தூது ஆகி ஆதி மன்னருக்காகி இவன் போய் ஒரு உபகாரம் பண்ணுறான். பெருமானுடைய உபகாரத்தை தான் இங்கே சாய்கிறார். தருமன் விட தான் தூது போனார் வந்தார். ரொம்ப எளியன், ஒரு போஸ்ட்மேனுக்கு ஒரு மெசஞ்சருக்கு பண்ணுறா சுவாமி. யார் பண்ணுறாங்கன்னு, லோகத்தை எவன் சிருஷ்டி பண்ணானோ அவனே பண்ணுறான் இந்த வேலையும். ஏன் சொன்னால், இவன் எளியன்னு சொன்னால் எனக்கெளியன் எம்பெருமான் இங்கு அப்படின்னர் ஆழ்வார். இந்த மாதிரி யார் கோசம் தூது போனான், பஞ்சபாண்டவர் பஞ்சபாண்டவர்காகி வாயுரை தூது சன் இயங்கும் என் துணை எந்தை தந்த தம்மானை திருவல்லைக்கு அணி கண்டேனே அப்படின்னு திருமங்கவண்ணன் சாய்கிறார். இப்படி இந்த பெருமாள் இவாளுக்கு பஞ்சபாண்டவருக்கு ஒரு உபகாரம் பண்ணவே தான் தூது போனால் ஏதாவது சமாதானம் ஏற்படுமா, இவாளுக்கு வந்து ஒரு ராஜ்யத்தை கொஞ்சம் வாங்கி கொடுக்கலாமேன்னு ஒரு நல்ல எண்ணத்திலே பெருமாள் தூது போனான். அதை தான் இங்கே சாய்க்கிறார். தருமன் பிரார்த்தனையின் பேரில் நானே பெருமாள் நீ தான் போகணும்னு பிரார்த்தனை பண்ணுறான். அதான் தருமன் விட தான் தூது போனார் வந்தார் அப்படின்னு சாய்ச்சார். அடுத்தது தரணி பரா தின்பாரம் தவிர்த்தார் வந்தார். இந்த தரணி சில பாரங்களை பொறுக்காது, பூமி பாரத்தை பொறுக்காது. ஆனால் பிரளயம் ஏற்படுறது எல்லாத்தையும் பெருமாள் பண்ணி வைக்கிறான். எவ்வளோ அரக்கர்கள் இருக்கா, பிரகலாத ஆழ்வான் வந்து அந்த அவ அப்பா இருந்தாரே அவர்கோசரம் பிரகலாதனோட பக்திக்கு இறங்கி வந்து மகாபலியுடைய செருக்கை போக்கி பூமி பாரத்தை குறைச்சான். அடுத்து மகாசர்வதம் கிளம்பாசுரன் தேனுகாசுரன் இந்த மாதிரி எல்லாருக்கும் உபகாரம் பண்ணி இந்த பூமியோட பாரத்தை இவன் குறைக்கிறான். காளிகன் என்ற பெரிய சர்மம் வந்து லோகத்துக்கு அதர்ம ரீதியிலே ஒரு பயத்தை உண்டு பண்ணித்து வந்து அதனுடைய படத்தின் மேலே நடம் செய்தான் வந்து அவனுடைய கர்வத்தை அடக்கி லோகத்துக்கு க்ஷேமத்தை கொடுத்தான். இந்த பூமி பாரத்தை கொஞ்சம் பெருமாள் இழுத்தினான். இப்படி பெருமாள் ஒரு உபகார ரீதியாகவே எல்லாருக்கும் ஹிதம் பண்ணிட்டு இருக்க, அதான் தருமன் தரணிபரா தின் பாரம், அதாவது தம் அடியார்களின் எதிரிகளை அழித்து இந்த பூமியின் பாரத்தை போக்குகிறான். ஹிரண்ய கசிபோட கர்வத்தை அடக்கினான். இங்கே பார்த்தாக்கா ராவணன் பிராட்டியிட்டப்பட்ட அபச்சாரத்தினாலே லங்கையே ஒழிஞ்சு போச்சு. இந்த மாதிரி சுக்ரீவனுக்கு ஒரு ஹிதம் பண்ணவே வாலியை வதம் பண்ண பெருமாள். இப்படி பெருமாள் ஒவ்வொரு செக்டாருக்கும் வந்து ஒவ்வொரு விதமான அனுகிரகம் கொடுத்தார். ஏன்னா இந்த பூமியோட பாரத்தை குறைக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் புறக்கணும், சரியாக போயிட்டே இருக்கணும். பாரம் இல்லாமல் இருக்கும் இல்லையா, பூமாதியமும் தாங்கி தான் ஆணும். அதர்மம் தலைக்க தலைக்க தர்மவானான பெருமாள் அவதாரம் பண்ணி அந்த பாரத்தை குறைச்சுடுறான். அதுதான் சாய்ச்சாருங்க, தரணி போரா தின்பாரம் தவிர்த்தாரு வந்தார் அப்படின்னு ரெண்டாவது வரியில். இந்த மூணாவது வரியில அருமறையன் பொருள் அனைத்தும் விரித்தாரு வந்தார். அருமறையின் பொருள் என்னன்னா வேத சாரம் என்னன்னு கேட்டால் அதுதான் கீதைன்னு சொல்றார். பெருமாள் சொன்னது பெருமாள் திருவாக்காக வந்தது என்னன்னா, தான் எத்தனையோ அவதாரம் பண்ணிட்டேன், நான் தான் பெருமாள்னு காட்டுறேன். ராம அவதாரத்திலே சுக்ரீவன் அப்புறம் வந்து ஹனுமான்லாம் பெருமாள் ஆலிங்கனம் பண்ணிண்டார். சில பேருக்கு தான் யாருன்னு காட்டின விஸ்வரூபத்தை காட்டின சதுர்புஜனா சேவை சாதிச்சார்.
ஆனால் நிறையா பேர் இவன் பெருமான்னு ஒத்துக்களை நம்ப முடியாமல் போச்சு. ஹிதம் சொன்னால் கேட்கறது மனுஷாம் இல்லை. சரி, ஒரு ஆச்சாரிய ஸ்தானம் தாம் வகித்து ஒரு உபதேசம் பண்ணால் கேட்பானோ அப்படின்ட்டு பெருமாள் இந்த ஆச்சாரிய ஸ்தானத்துக்கும் ஆசைப்பட்டு முதல்ல தூதனாயிருக்கு ஆசைப்பட்டார். முதல் வரியிலே இந்த மூணாவது வரியிலே அருமறையன் புறநத்தும் விரிக்க பெருமாள் ஆசைப்பட்டு பீதக வாடைப்பினாம் பீரம குருவாகி வந்து என்ற ஆழ்வார் வாக்கில் வந்த மாதிரி இந்த பீதாம்பரதாரி வந்து தான் ஒரு ஆச்சாரியனாக இருந்து ஒரு நல்ல உபதேசம் பண்ணவே கிருஷ்ணாவதாரம் பண்ணான்னு சொல்கிறா. இந்த கீதையை நமக்கு கொடுத்தர் வேத வேதாந்தங்களின் அர்த்தம் பெருமாள் அனுகிரகம் பண்ணர். இதுதான் இங்கே அருமறையின் பொருள் அனைத்தும் விரித்தார் அப்படின்னு சுவாமி இங்கே சாதித்தார். எப்படின்னா மாயமறிவர் மாயவர்கானன் யாவரோ தாயம் சருவரு நூற்று வர்மங்க தேசமறியவோரு சாரதியாய் சென்று சேனையை நாசம் செய்திட்டு நடந்த நல்வார்த்தை அறிந்துமே. அவன் சொன்ன நல்வார்த்தை என்னன்னா அதுதான் 700 ஸ்லோகம் கீதை. கீதையில இல்லாத வஸ்து இல்லை. சரம ஸ்லோகத்தையே நமக்கு கொடுத்தார். தான் கீதை சொன்னான் அப்படின்னு சுவாமி தேசிகன் கீதா தசங்கரத்தை சாய்க்கிறார். யாருக்கோசம் கீதை சொன்னார்னா அர்ஜுனனுக்கோசம் சொன்ன. அர்ஜுனனை முன்னிட்டு அர்ஜுனனை வியாஜமாக வச்சுண்டு இந்த லோகத்துக்கு எது ஹிதம்னு சொன்னான் பெருமாள் கீதை என்ற அற்புத கிரந்தத்தினாலே. ஆணை மராதவர் தேவர் அல்லா வடக்கோரசுரர் கோணை மராத குணச்செல்வன்னி குறிக்கொள் மறையை பேணிய தத்துவமும் பிணியற்ற கிருசகளும் கான் இதனால் விசையா என்று கண்ணன் இயம்பினே அப்படின்னர். கண்ணன் இயம்பினான். என்ன இயம்பினான்? சர்வதன்மான் பரித்தத்தே மாம் ஏகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயசாமி மாசுசகான் சாய்ச்சார பெருமாள். அப்பேற்பட்டதான உயர்ந்ததான ஒரு சரம ஸ்லோகம் நமக்கு அனுகிரகம் பண்ணர். அதான் நான் எப்படி இவன் எடுத்துரைத்தான் அறிவினால் குறவில்லாகல் ஞான தவறறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறையான தொருமூர்த்தி அப்படின்னு. ஒரு மூர்த்தி தான் இவன், இவனே மும்மூர்த்தின்னு சொல்கிறா. நிறை ஞான தொருமூர்த்தி அதான் தளர்வின்றியே என்றுமெங்கும் பறந்த தனி முதல் ஞானமாக இருக்கின்றவன் மூர்த்தி. அப்பேற்பட்ட மூர்த்தி என்ன சொல்கிறான்? நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறையான தொருமூர்த்தி அப்படின்னு மங்களாசாசனம் ஆழ்வார் நம்மாழ்வார். எது நெறி எது தர்மம் எது ஹிதம் லோகத்துக்குன்னு தெரிஞ்சு பெருமாள் இந்த கீதையை சொன்னான். அப்பேற்பட்டதான ஒரு அற்புதமான கீதை பெருமாளை திருவாக்கிலேயே நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணப்பட்ட கீதையை இன்னும் பெரியவா நம்ம காலட்சேபத்தை வச்சுட்டு இருக்கா. ஏன்னா பெருமாளே சொன்ன வாக்கு இப்போ துவாபரகத்திலே பெருமாள் கடைசியிலே சொன்ன வாக்கு இதுதான் அருமறையின் பொருள் அப்படின்னு. இந்த வேதத்தினுடைய சாரம் என்னன்னு அதுதான் கீதை. பொருள் அனைத்தும் விரித்தார்னா பறக்க பேசினார்னு அர்த்தம். பெருமாள் நம்ம அனுகிரகம் பண்ணி கொடுத்தான்னு ஆழ்வார் இங்கே சாய்க்கிறார். வேத வேதாந்தங்களின் அற்புத அர்த்தத்தை பெருமாள் அனுகிரகம் பண்ணான்னு இந்த மூணாவது விரல இந்த பாசுரத்தில் சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். அடுத்தது இந்த நாலாவது வரியில் அஞ்சினி என்னை அடையன்றாறு வந்தார். இந்த ஜீவன் வேறொரு உபாயத்தை நாடி போக முடியாது. வேறு உபாயம் நாடுவதற்கு இவனுக்கு சக்தி அற்றவன். வேறு உபாயம் இவன் நாடி போனால் இவன் நரகத்துக்கு தான் போனான். தப்பினா சில பேர் சொர்க்கத்துக்கு போகலாம். ஆனால் சிவகுண்டம் என்ற லோகம் இவாளுக்கு கிடைக்காது. இல்லை, இவன் நரகத்துக்கு போய்வான் சில பேர் அஞ்ச வேண்டாம் நான் காப்பாத்துறேன்னு பெருமாள் பிரதிஜை பண்ணுறார். அஞ்சனி என்னை அடை அப்படின்னு சாய்ச்சார். மாம் ஏகம் சரணம் அப்படின்னு விரஜன்ற பதத்தாலே விதிச்சர். சரணாகதி என்பதை விதிபக்ஷமாக்கினர். இங்கே சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம் அதுதான். சரணாகதி என்பது அனுவாத பக்ஷம் இல்லை. இங்கே சரணாகதி என்பது விதிபக்ஷம்னா உன் தலையெடுத்து நீ பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணியே ஆக வேண்டும். இதுதான் நம்முடைய ஆச்சாரியார்களுடைய திருவுள்ளம். அதுவே விரஜ என்ற பதத்தாலே விதித்தர். எதை விதித்தர்னா சரணாகதியை விதித்தர். எப்படின்னா மாம் ஏக்கம் என் ஒருவனை நீ சரணடை அப்படின்னு இருந்துச்சர். ஏன்னா அவன்தான் நம்மளை காக்க முடியும்னு திருமேசை பிரான் சாய்ச்சர்.
நாராயணன் என்னையாளி நரகத்தை சேராமல் காக்கும் திருமால் அப்படின்னு நான்முகன் திருவந்தாதியில். இந்த நாராயணன் இருக்கான், என்னை ஆளக்கூடியவன், என்னை நரகத்து சேராமல் காக்கும் திருமால் அப்படின்னர். அப்பேற்பட்டதான அவன் வண்டிய உபாயம் என்று நாம் மனசு நினைஞ்சு, ஆச்சாரியால் வாக்க மனசை நினைச்சுண்டு வேறு உபாயத்தை அனுஷ்டிக்காமல் நரகலோ இதர லோகத்துக்கு நாம் செல்லாமல் அச்சிராதி மார்க்கமாக நாம் ஸ்ரீ வைகுண்ட லோகம் செல்லணும் அப்படின்னாக்கா, இந்த ஆச்சாரிய முக்கேற ஒரு சரணாகதி இந்த கலியிலே நாம் அனுஷ்டிச்சுட்டாக்கா நமக்கு ஸ்ரீவைகுண்ட லோகம் நிச்சயமாயிடுறது, டிக்கெட் ரிசர்வ் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். அதற்கு இந்த உபாயங்களை தருபவன் யார்? நரகத்தில் சேராமல் காக்கும் திருமாலாயிருக்கக்கூடியவன் இந்த கிருஷ்ணன், அவன் தான் வரதன்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே சாதிச்சார். அஞ்சின நீ என்னை அடையன்றார் வந்தார். பயப்படாத, பயப்படாத, திகிரிமா இரு, நான் உன்னை காப்பேன். என் ஒருவனை சரணந்தான் நான் உன்னை காக்கிறேன்னு பெருமா பிரதிஜை பண்ணுறாரு இங்க. அடுத்தது அதர்மமாகவே இருக்கு, தர்மத்தை கொடுக்கணும். தர்மத்தை கொடுப்பவன் யாருன்னா, தர்மமெல்லாம் தாமாகிய நிர்பாகர் வந்தார் அப்படின்னர். தன்னை சரணடைந்தவர்களுக்கு தாமே சகல உபாயங்களையும் உபாயஸ்தானத்தில் நின்று காத்து அனுகிரகம் பண்ணுறான்னு அடுத்தவர்களை சாய்கிறார். முதல்ல அஞ்சை அஞ்சிரணி என்னை அடைன்னு சொல் விதிச்சார், சரணாகதி விதிச்சார். அடுத்தது தர்மம் எல்லாம் எத்தனை தர்மம் இருக்கோ அதுக்கு நானே அதிபதி, தாமாகி நிற்பார் அப்படின்னர். இவன் என்னை வந்து அடைவதற்கு நானே உபாயம், இந்த உபாயத்தை நீ அனுஷ்டித்தால் என் திருவடி வந்து சேரலாம் அப்படின்னு சாய்கிறார். அந்த உபாயம் தலை கட்டுவதற்கு அவனை உபாயந்திர ஸ்தானத்தில் நின்று அதை தலை கட்டி அவனிடத்தை நம்ம சேர்த்துக்கிறான். அடுத்தது தாமே வினையனைத்தும் தவிர்ப்பார் வந்தார்னர். நம்முடைய பாவங்களை போக்கக்கூடியவன் வெவ்வினதீர் மருந்தான் ஆய் விண்ணோரு தலைவா கேசவா. இந்த விண்ணோ தலைவனை கேசவன் இருக்கானே, நம்முடைய பாவங்களை ஒழிக்கக்கூடியவன், சஞ்சித பாவம் பிராரந்த பாவத்தை நீக்கக்கூடிய நவனே. எப்படின்னா வெவ்வினதீர் மருந்து சாதிக்கிறான் இவன். சர்வ பாபேபியோ மோக்ஷயசாமி அப்படின்னு சொன்னார் பெருமாள் கீதையில் கடைசியில் ஸ்லோகத்தில். சர்வ பாபத்திலிருந்தும் நான் விடுதலை கொடுக்கிறேன், மோக்ஷத்தை கொடுக்குறேன்னு சாய்கிறார். அதுதான் தாமே வினை அனைத்தும் தவிர்ப்பார். இவர் ஒருவரை தான் இந்த வினையை அறுக்க முடியும். வினவத்தருத்துகந்த செல்வர்மன்னு பொன்னிடம் அப்படின்னு சாய்கிறார். இந்த அடியார்கள் இருக்காளே, அவள் வினை அறுக்கக்கூடியவன் யாரு அப்படின்னு கேட்டாக்கா, அச்சுதன் அமலரன்கோ அடியவரை வினைகடுக்கும். இதுக்கு இந்த வினையாக நச்சு இருக்கு, இதுக்கு ஒரு மருந்து வேண்டாமா? அதுக்கு மருந்து யாருன்னு சாய்கிறார் நம்மாழ்வார். அச்சுதன் அமலரன்கோ அடியவரை வினகடுக்கும், அச்சுமா மருந்தவன்கோ நலங்கடல் அமுதமன்கோ. கடல் அமுதம், அமுதத்தாலே நம் நச்சு பொருள் நீக்கிறான் பெருமாள். நச்சு மாமருந்தமென்கோ, மாமருந்து யார்? இவன் மருத்துவனா இந்த மாமணி வண்ணனாச்சே, அப்படி இவன் தாமேனம் வினையனைத்தும் தவிர்ப்பார் அப்படின்னர். இன்னும் சொன்னால் நம்முடைய பாபம் அது ஒரு கூட்டமாக இருக்குது, பெரிய பெரிய மூட்டை பாப மூட்டை, சஞ்சிதம் பிராரப்தம், இது பாப மூட்டைகள் யுகயுகமாக பின்னாடி வந்துட்டுருக்கு. அதான் சொன்னார், தமர்கள் கூட்ட வல்வினையை நாசம் செய்யும் சதுரமூர்த்தி. நம்முடைய கூட்டமான வல்வினை, தமர்கள் கூட்ட வல்வினையை, இந்த பெருமாளுடைய ஆசையத்து ஆசிதால் இருக்காளே, அவளுடைய பாப மூட்டைகளை வல்வினைகளை நாசம் செய்யும் சதுர்மூர்த்தி அப்படின்னு பெருமாள் மங்களாசாசனம் பண்ணுறா. எப்படி இவன் பண்ணுறான்னா, நான் பண்ண சரணாகதியை கையில் வச்சுக்கிறான், சரணாகதி பண்ணிட்டும் தப்பு பண்ணான்னா அதுக்கு தகுந்த தண்டனை பெருமாளுக்கு கொடுத்து தான் நம்மளை காப்பாற்றுறான். சுவாமி தேசிகன் சீமத்து ரகசேத்திரிய சாரத்தை அழகாக சாதித்தார். வேலிட்டு பாயமடுத்து முள்ளிட்டு பாயுமா போலன்னு சாதித்தார். இவன் பண்ண பாபத்துக்கு நெஞ்சிலேயே வேளால் குத்தணும், அப்பேற்பட்ட பாவங்கள் ஜீவாத்மா பண்ணுறது. ஆனால் அவருடைய கருணையாலையும் தயை என்ற குணத்தாலையும் அனுகிரகத்தினாலையும் கத்தியால் வெட்ட வேண்டிய நம்மை
ஒரு சின்ன முள்ளால ஒரு கீறி கீறிட்டு விட்டுறான் பெருமாள். இதுதான் வேலிட்டு பாய வேண்டும் அடுத்து முள்ளிட்டு பாயுமா போலே நம் பாவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு தண்டனை கொடுத்து நம்மளை ரட்சிக்கிறான் பெருமாள். அதான் நம்மளுடைய தீவினையை வல்வினையை தாமே தம் வினயனைத்தும் தவிர்ப்பாறு வந்தார் அப்படின்னு சாச்சார். இந்த வினையை அவன் ஒருவனே அறுக்க முடியும், அவனே சக்திமான், அவனே சர்வசக்தன் அப்படின்னு அவன்தான் இந்த வினைக்கு மருந்து அப்படின்னு சாச்சார். எருத்து கொடியுடையானும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் இப்பிறவியன்னும் நோய்க்கு மருந்தறிவாருமில்லை. மருத்துவனான் இந்த மாமணி வண்ணா மறுவிரவி தவிர திருத்தி உன் கோயில் கடைப்புகப்பை திருமாலிருஞ்சோலையந்தாய். பெரியாழ்வார் மங்களாசாசனம். இந்த மருத்துவன் இந்த மாமணி வண்ணன் ஒன்னே நம்முடைய வல்வினையை அறுக்க முடியும், வேறு யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஸ்பஷ்டமாக சாய்க்கிறார். அடுத்தது பார்த்தாக்கா பரம் எனது நீ புலம்பேல் என்றார் வந்தார். சொன்னார் உன்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இந்த பரம் பாரம் யாருக்கு இருக்குன்னா எனக்கு தாண்டா இருக்குன்ன பெருமான். மாசுசாகா நீ கவலைப்படாதே, உன் வல்வினை நினைத்து நீ கவலைப்படாதே அப்படின்னு பெருமான் அபயப்பிரதானம் பண்ணுறான் நமக்கு. அடியாகளை காக்கும் பொறுப்பை தமதாக்கி கொண்டு அவர்களை வருந்தாமல் இருக்குமாறு பெருமாள் பணிக்கிறான். எதனாலே பணிக்கிறான்? தன் அபயப்பிரதானத்தாலே பணிக்கிறான் பெருமாள். இந்த மாசத்துக்கான ஒரு பதம் இருக்கு இல்லையா சரம ஸ்லோகத்தில், அதுக்கு அர்த்தம் இந்த பதம் பரம் எனது நீ. நீ கவலைப்படாதடா, உன் பாரம் அது இல்லை, இது என் பாரம்னு சாய்கிறார். புலம்பேல் என்றார் வந்தார். எதுக்கெல்லாம் நீ புலம்புற? உன்னை ரட்சிக்க வேண்டியது என் பொறுப்பு. எப்போ நீ வந்து சரணம் சென்று காலில் விழுந்தாயோ அப்பயே உன்னை காக்கும் பொறுப்பை காக்கும் கடவுளான நான் ஏற்றுக்கொண்டேன்னு சாய்கிறார். அதான் மாசுதகா பயப்படாதே நான் இருக்கேன் அப்படின்னு சாய்கிற இந்த இடத்துல இதுவே பரம் ஜனதி புலம்பேல் என்றார் வந்தார். யார் வந்தார்? வரதர் வந்தார்னு அத்தியாகாரம் பண்ணிக்கணும் அந்த இடத்துல. அடுத்தது கடைசி வரியில பார்த்தனுக்கு தேரூர்ந்தார் வந்தாரு தாமே. பார்த்தனுக்கு தேர் ஊர்ந்தவன், சின்ன சிறுவன் பார்த்தன் என்றவன் பெருமாளை பார்க்கும்போது பாரத யுத்தத்தில் துரியோதனன் பெருமாள்கிட்ட உபகாரம் கேட்க வந்தான். உங்களுக்கு தெரியும் இந்த கதை, இருந்தாலும் சொல்ல வேண்டிய கட்டம், அதனால விஞ்ஞாபம் பண்ணுறேன். பெருமாள் சயனத்தில் பார்க்கணும் யோகநித்திரன்னு சொல்லும்போது ஒரு பொய் தூக்கத்தில் பெருமாள் இருந்தார். துரியோதனன் வந்தான், தான் பெரிய ராஜா சக்கரவர்த்தி. பெருமாள் தலைமாட்டில் போய் உக்காண்டான். கிருஷ்ணன் நிந்திர களையட்டும் பார்க்கலாம் அப்படின்ட்டு அர்ஜுனன் வந்தான். பெருமாள் திருவடிக்கிட்டே நின்றுட்டே இருந்தான். பெருமாள் சிரச பக்கத்தில் ஒரு ஆசனம் போட்டிருந்தா, அதில் துரியோதனன் உக்காந்துட்டான் போயிட்டு. பெருமாள் இந்த தருணத்துக்கு காத்திருந்த பெருமாள், ஏன்னா தன்னை வந்து அர்ஜுனன் பக்கம் பெருமாள் ஒப்படைச்சு ஆகணும். அதனாலே பெருமாள் திடீர்னு கண்ணு திருக்கண் திருக்காப்பு நீக்கினார். அப்படியே எழுந்தே திருவடியை பார்த்தார். அங்கே போய் பார்த்தாக்க அர்ஜுனன் நிற்கிறான். வா அர்ஜுனா அப்படின்னு பெருமாள் கட்டி தழுவிண்டவனை. என்னடா வேணும் அப்படின்னு கேட்டார். யுத்தத்திலே நீ என் பக்கம் இருக்கணும் கிருஷ்ணான்னு பிரார்த்தனை பண்ணுறான். பெருமாள் ததாஸ்துன்னு சாதித்தார். இந்த பக்கம் திரும்பினா துரியோதன, நடனா துரியோதனா நீ எப்பப்பா வந்த, என்ன வேணும் அப்படின்னா, நான் தான் முதல்ல வந்தேன்னு அதிகார தோரணையில் சொல்கிறான் துரியோதனன். பெருமாள் இல்லைப்பா, நான் அவனை தானே முதல்ல பார்த்தேன் அப்படின்னு சாதித்தார். உன்னுடைய சேனை மொத்தமும் எனக்கு யுத்தத்தில் வந்து விவகாரம் பண்ணணும்னு பெருமாள்கிட்ட ஒரு பிரார்த்தனை வைக்கிறான் துரியோதனன். சரிப்பா இருக்கேன், கொடுத்துட்டேன்னு சாதிச்ச பெருமாள். நவகோடி சேனையா பெருமாளுடைய கிருஷ்ணனுடைய சேனை வந்து நவகோடி சேனைன்னு சொல்கிறா, ஒரு கணக்கு சொல்கிறா. நவகோடின்னா அந்த காலத்தில் நவகோடிக்கு என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. அத்தனையும் துரியோதனனுக்கு சேவகம் செய்யும் என்னை தவிரன்னு சொன்ன பெருமாள். அதுவும் தான் ஆயுதம் எடுக்க போதிலே இவன் கேட்டான்ட்டு இவனுக்கு இவன் பக்கத்தில் நிற்பேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் பெருமாள் கடைசியில் பண்ண கைங்கரியமானது பார்த்தனுக்கு தேர்வு உருந்தார் வந்தார்னு சாய்க்கிறார் சுவாமி தேசிகன்.
பார்த்தன் தேர் முன்னே தாடு நின்ற உத்தமன் அப்படின்னு உத்தம பதம் பெருமாளுக்கு போட்டாங்க. அர்ஜுன் என்ற அற்பபதர தேர் ரதத்தை மேலடிக்கிறது. லோகத்தை சனநாழியிலே சங்கல்பம் ஒரு சங்கல்ப மாத்திரத்தால் சிருஷ்டிக்க கூடியவன் தேர் கால் கீழ் நிற்கிறான். அதுவும் எப்படி நிற்கிறான், குதிரை ஓட்டுறான் நிற்கிறான் சுவாமி, தேர் சாரதியா நிற்கிறான். அதான் சுவாமி தேசிகன் பிரணவத்தின் பொருளை அர்ஜுன ரதத்திலே காண்பது அப்படின்னர். அகார வாசப்தனா பெருமான் முன்னே நிற்கிறான், மகாரத்துக்கே உரிய ஜீவாத்மாவான் அர்ஜுனன் பின்னே நிற்கிறான். நடுல பிராட்டி இல்லையனுக்கு ஒரு கேள்வி வரும், பெருமானும் பிராட்டி ஏக தத்துவத்தினால கிருஷ்ணனுடைய சேர்ந்த பிராட்டி ஐக்கியம் அந்த இடத்துல. அதனாலே இந்த பரத்வம் வந்து குதிரை ஓட்ட வந்திருக்கு சுவாமி, என்ன சுவாமி ஒரு டிரைவர் வேலை பண்ண வந்திருக்கான், யாரான சுவாமி முடியும், அவர் கிருஷ்ணாவதாரமாச்சே சௌலபியசீலன்னாலே அவன் எந்த கைங்கரியும் பண்ணுவான், இந்த ஜீவனை காக்கிறதுக்கு தன்னை சரணண்டதம் பாவையரை புனம்மேகின்ற மாநிலம் காண்பினன்று சொல்கிற மாதிரி இவனையே சரணே சரணே சரணல்லா சரணில்லைன்னு சொன்ன மாதிரி ஆழ்வா சாதித்த மாதிரி கிருஷ்ணா நீ ஒருவன் என்னோட இரு போரும் யுத்தத்திலேன்னு பிரார்த்திக்க வந்த அர்ஜுனனுக்கு பிரதிஜை பண்ணி நான் இருக்கேன் அப்படின்னு பெருமாள் அவன் கூட பண்ணுறார். விசயனுக்காய் மணித்தேர் செலுத்தினான். இன்னும் வேல்கொள் காய்த்தல தர சர்வம் போரணில் விசயனுக்காய் மணித்தேர் கோள்கொள் காய்த்தல தந்தவம்மானிடம் குலவுதன் வரைச்சாரல்னு திருவேந்திபுரம் பாசுரத்திலே கலிய நடுக்கிறார். அந்த மாதிரி பெருமாள் யான் கையில் வந்து ஆயுதம் ஏந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த விஷயனுக்காக தேரில் பெருமாள் உட்காண்டார். தான் அர்ஜுனனுக்கு பண்ண பிரதிஜையின் காரணமாக பெருமாள் வந்து தேர்காலில் அடிக்கிறான். எவன் பிரணவத்தின் ஸ்வரூபமோ, எவன் அகார வாசப்தனோ, எவன் இந்த லோகநாயகனோ, எவன் எல்லாருக்கும் மோட்சம் அளிப்பவனோ, அவன் வந்து ஒரு ஜீவாத்மாக்கு கைங்கரியம் பண்ணத்திற்கு இந்த கிருஷ்ணாவதாரம் பண்ணி வந்திருக்கான் சுவாமி. ஒரு குதிரைக்கு சேவகம் பண்ணுறான் சுவாமி. ரதத்தினுடைய குதிரை நன்னா செலுத்துறோம்னா ரதத்தின் சாரதியினுடைய கண்ட்ரோலில் குதிரை இருக்கணும். அப்பொழுதுதான் அந்த குதிரை அந்த சாரதி சொல்கிறதை கேட்கும். அதனாலே பார்த்தாக்கா யுத்தமானது காலத்தால் 6 மணிக்கு அப்புறம் சாயந்தரம் 6 மணிக்கு முன்னாடி முடிஞ்சிடும், ஆரம்பித்து முடிஞ்சிடும். அஸ்தமிச்சுனா யுத்தம் கிடையாது. அதுக்கப்புறம் குதிரைக்கு இந்த தீர்த்தம் கொடுக்கறது, அதுக்கு ஆகாரங்கள் பண்ணுறது, பராமரிக்கிறதுலாம், அது மேலே போட்டில் சேனையை சரி பண்ணி போகிறது எல்லாம் யார் ரதத்தை செலுத்துகிறாளோ அந்த சாரதி தான் பண்ணணும்ன்ட்டு யுத்த தர்மம் சொல்கிறது. அது பிரகாரம் இந்த பெருமாள் இந்த குதிரையை குளிப்பாட்டி அதை ஆசுவாசப்படுத்தி அதுக்கு ஆகாரம் கொடுத்து தீர்த்தம் கொடுத்து குதிரையை நன்னா கோதி விட்டு உடம்புக்கு உண்ணிலாம் கூட எடுத்து போட்டான்னு சொல்கிறா பெரு சில பெரியவாள். ஏன்னா அது அப்போதுதான் அது பெருமாள் சொல்கிறது கேட்குமா அந்த இடத்துல. யுத்தத்தில் இடது பக்கம் போனால் வலது பக்கம் போன்னு சொல்லிட்டாக்கா திடீர்னு வலது பக்கம் போச்சுன்னா இவனுடைய குறி வேறு இடத்துல போயிடும். அதனாலே அதை தன் கண்ட்ரோலில் வச்சுக்கணும், பழகணும் பெருமாள். அதோட அப்படிப்பட்ட ஒரு குதிரையோட தன் பழக்கத்தையும் குதிரைக்கு சேனை சாணி பொறுக்கி பெருமாள் அதுக்கு திருமஞ்சனம் பண்ணி எல்லாம் பண்ணிருக்கான் பெருமாள். அந்த புழுதியில் இருந்து பண்ணுறான் சுவாமி. நீலமேக சாமலன் பொன்வர்ணன் சில சில யுகங்களில் சொல்கிறது பெருமாளுடைய திருமேனி வர்ணனையை. அப்படிப்பட்ட இந்த லோக நாயகன் வந்து குதிரைக்கு சாணம் கொடுக்குறான் சுவாமி. அப்படின்னா அவன் கிருஷ்ணா ஆதாரத்தில் எத்திரம் எத்திரம் இவனுடைய எளிமை எத்திரம்னு எப்படி சொல்ல முடியும்? எப்படி தான் பெருமாளைய பெருமாள் நீர்மைக்கும் பெருமாளை தயை என்ற குணத்துக்கு பெருமாளை சௌலபியத்துக்கும் பெருமாளை சுலபத்துவத்துக்கும் ஒரு கரை நம்மளால் காண முடியாது இல்லையா? அதனாலே பெருமாள் என்ன பண்ணுறான்னா இந்த யுத்தம் தர்ம ரீதியிலே ஜெயிக்கணும், தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும், அதுக்கோசம் எந்த வேலையும் இறங்கி செய்கிறான் பெருமாள். விசயனுக்காய் மணித்தேர் அப்படின்னார். என்னன்னு கேட்டால் கையில் நான் வந்து ஆயுதம் வச்சுக்கலன்னு பெருமாள் சொல்லிட்டேன், ஆனால் ஒரு ஆயுதம் கையில் வச்சுருந்தேன் பெருமாள்.
இன்றைக்கு குதிரைக்கு ஓட்டுறதுக்கு சாட்டை என்ற ஒன்று வேணும். நம்ம கூட மாடு ஓட்டு போய் பார்த்துருப்போம், மாடு ஓட்டின்னு போறவா கையில் சாட்டை ஒன்று வச்சிருப்பா, டாய் டாய்ன்னு சொல்லிட்டு முதுகில் தட்டு தட்டானா போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி குதிரையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பெருமான் கையில் ஒரு சாட்டி வச்சுருந்தானா, இந்த பக்கம் தட்டி தட்டி ஓட்டுறதுக்கு. ஆழ்வா சாதிச்சார், கொல்லாமா கோல் கொலை செய்து பாரத போர் எல்லா சேனையும் இருநிலா தவி தயந்தாய். என்ன அப்படின்னு கேட்டால், பெருமாள் சாட்டு ஒரு சுற்றி நேர்னா எதில் இருக்கிற ஜீவனை மட்டும் பெருமாள் எடுத்தோம்னா அங்கே இருக்க வெறும் உடம்பு தான் இருக்குமா? ஆனால் பாதி பாதி யுத்தத்தை இவா பாண்டவாதிகள் பண்ணேன்னு சொன்னாலும் பெருமாள்னா யுத்தத்தை நடத்துகிறான். நாங்கள் ஒரு சொயிட்டு சொயிட்டு நேர்னா எதுக்கு அங்கே இருக்கிற இருக்குவாருடைய உடம்புல ஜீவனை மட்டும் பெருமாள் உரியன்னு வந்துருமா அப்படி? ஆனால் வீசுறது பெருமாள் ஆச்சேன்னா அவனுக்கு அவன் வீசலுக்கு வசப்படாத எது எது வசப்படாது, எல்லாமே வசப்பட்டுடும். அப்படி இதை கொல்லாமா கோல் கொலை செய்து வாராத போர், இந்த சாரத்தியம் யார் பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. சொன்னாங்க யஜ்ஞோபீதம் தரிக்காதவா இருக்கா இல்லையா, அவா தான் இந்த சாரத்த கைங்கிறத்தை பண்ணணுமாம். அந்த கைங்கிறத்தை பண்ணுறதுக்கு பரத்துவம் இறங்கி வந்து நிற்குது சுவாமி, தேர்காலில் நிற்கிறான் சுவாமி, பரத்துவம் வந்து தேர்காலில் நிற்கிறானே. இவன் சௌலபியத்தை எந்த வாயால் எப்படி சொல்லி நாம் சொல்லி மீள முடியும்? முடியாதுன்னு ஆச்சாரியால சொல்லிட்டு போயிட்டான். ஏன்னா அது அப்படிப்பட்ட சொல்லவன் அவன். கிருஷ்ணாவதாரம் அப்படின்னா கண்ணில் ஆட்டோமேட்டிக்காக ஜலம் வரணும் சுவாமி. இவனுடைய சௌலபியத்தை நினைக்காதவா இல்லை ஆழ்வார் மூணு இடத்துல மோகி விழுந்த பிறந்த வாரம் வளர்ந்த வாரம் தசகம் பத்துடையடையவருக்கு தசகம் நோற்று நோன்பில்லைன்னு சொல்லுவா. இந்த மூணு இடத்துல ஆழ்வார் மயங்கி மயங்கி உழுந்தார் நம்ம ஆழ்வார். ஏன்னா அவனுடைய இந்த சுலபத்துவத்தை நினச்சி ஆழ்வார் மனசு திரு மனசு தாங்க முடியல, அவருடைய ஆத்மா தாங்க முடியல. இப்படி ஒருவன் இருப்பானா, ஒரு தெய்வம் லோகத்திலே உண்டானா அது உண்டுன்னு அவன் தான் கிருஷ்ணன் சாய்க்கிறார். இந்த பாசுரத்தில் வந்து முதல் வரியில வந்து தருவன் விடத்தான் தூது போனார் வந்தார்னு சாதிச்சார், கடைசியவரிடே பார்த்தனுக்கு தேர்வுந்தார் வந்தார் தாமேன்னு சாதிச்சார். இதில் ஒரு தாத்பரியார்த்தம் ஸ்ரீமத் திருக்குடந்தை ஆண்டவன் சாதிப்பேறான். ஸ்ரீமத் ஆண்டவன் சாதிச்சதா அவருடைய காலக்ஷேப ஆச்சாரியன் வைகுண்டவாசி நாட்டேரி சுவாமி வந்து இந்த பகவத்விஷன் சாதிக்கும் போது சாதிச்சார். அதை அங்கே சபையில் அடியில் பகிர்ந்துக்கிறேன். வியாசர் பாரதம் எழுதினர், தன்னுடைய சிஷ்யாளுக்கு இந்த பாரத கதையை சொல்லி வச்சார். எல்லாத்தையும் காலக்ஷேபம் சொல்லிட்டு ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லலையா யாசர், என்ன அப்படின்னு கேட்டால், பெருமாள் தூது போனார்னு சொல்லலையா, பெருமாள் அர்ஜுனுக்கு ரதம் ஓட்டினான்றதை சொல்லலையா. இது மட்டும் இதாக நடந்தது, இதான் யுத்தம் நடந்தது, கடைசியில் ஜெயிச்சா தோத்துட்டார், அதை சொல்லி முடிச்சுட்டார். இதை சிஷ்யாலெலாம் தீர்த்த யாத்திரை போகிறோம் அடியேன் அனுகிரகம் பண்ணி அனுப்பணும்னு சேவிச்சு கிளம்புறா. கிளம்பி இந்த தென் தேசத்துக்கு வரும்போது இமாச்சலத்திலேயும் தென் தேசத்துக்கு வந்தாலாம் அவா வரும்போது நேராக காஞ்சிபுரத்துக்கு இந்த பாண்டவ தூதர் சன்னதிக்கு பெருமாளை சேவிச்சாலாம் வந்து சேவிச்சோடனே அங்கே சேவை பண்ணி வச்சவா அந்த பட்டாச்சார், இந்த பெருமாள் தான் கிருஷ்ணாவதாரத்திலே யுத்தத்துக்கு முன்பு பெருமாள் தூது போனார் அப்படின்னு சொன்னான். விற்புறு விழவும் கஞ்சனும் மல்லும் வேடமும் பாகனும் வீட அப்படின்னு இந்த பாசனம் எடுக்கிறது இல்லையா திருவள்ளிக்கணியில், இங்கே தூது போனான் இவன் தான் சொன்னால் அவள் ரிஷிகளால் நம்ப முடியல. சுவாமி பாரதம் மொத்தம் அடையவங்க கால்சேகம் பண்ணிருக்கோம், எங்கள் ஆச்சாரியன் வந்து பெருமாள் கிருஷ்ணன் தூது போனான்னு ஒரு இடத்த கூட சொல்லலை எங்களுக்கு, அதனால் நீங்கள் எல்லோரும் கட்டுக்கதை விடுறீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இந்த பக்கம் வந்துட்டான். இங்கே வந்து திருவள்ளிக்கேணிக்கு வந்து இந்த பார்த்தசாரதியை சேவிக்கிறார். இங்கே இருக்கிற வாயினம்னா பெருமாள் இவர் தான் பார்த்தனுக்கு தேர்வு இருந்தவர் சொல்லி பாசுரத்தை சொன்னா, விற்புறு விடவும் கஞ்சனும் மல்லும் வேடமும் பாகனும் வீட சட்டவன் தன்னை புறவரி செய்த சிவனரு துயர்களை தேவை பத்தளர்வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தேர் முன்னே நின்றானே அப்படின்னு சொன்னாலாம். பார்த்தன் தேர் முன்னே நின்றான், இவனே சாரதியாய் இருந்தான்,
சாரதியாய் சென்று சேனையை நாசம் செய்துட்டு அப்புறம் நடந்த நல்வார்த்தை கொடுத்தார் நமக்கு. அப்படிப்பட்ட ஸ்ரீகிருஷ்ணன்தான் சுவாமியை பார்த்த சாரதி. அதனாலே தான் இந்த பெருமாளுக்கு பார்சாரதின் திருநாமம்னு சொன்னான். அதிகம் அவன் நம்பலை. இது தென்தேசம் மொத்தம் மொத்தம் புழுகா இருக்குன்னு கிளம்பிட்டா. ஏற ஆச்சாரியன்ட்ட வேசட்ட போறா, சுவாமின்னு ஊந்து சேவிச்சா. போய் பெருமாள்லாம் சேவிச்சுட்டு வந்தோம். இந்த பாண்டவ தூதர் சன்னதிலையும் பார்சாதி சன்னதிலையும் இப்படி விருத்தாந்தங்கள் சொல்றாலே இது உண்மையான்னு கேட்டார். கேட்ட உடனே வியாச பகவான் ஓன்னு அழுதாராம். முதல்ல எதுக்கு சுவாமி அழுகன்னு கேட்டவனே, எந்த விஷயம் உங்கள் திருவள்ளத்துக்கு தெரியக்கூடாதான்னு நினச்சனோ அதை பெருமாள் காட்டி கொடுத்துட்டான். அவன் சத்தியவாதியோன்னோ சுலமன் சாமியை அவன் காட்டி கொடுத்துட்டான். என்னன்னா, இவன் தான் இந்த ஸ்ரீகிருஷ்ணன்தான் தூது போனான், ஸ்ரீகிருஷ்ணன்தான் பார்த்தசாரதியாக ரதம் ஓட்டினான்னு சொன்னான். நீங்கள் பெருமாளை எழப்பமாக நினைப்பீங்கோ, அதனாலே நான் சொல்கிறதுனாலே அவனுடைய குணாதிசயங்கள் ஒரு இழப்புத்தன்மை உங்கள் மனத்திலே வரக்கூடாதுன்னு சொல்லாமல் மறைச்சேன்னு சாதிச்சான் வியாசர். அப்படி பெருமாள் அவன் வந்து வசத்தியாக நினச்சி வச்சுன்றதான் மனசில். அப்பேற்பட்டதால் இந்த நாகபரியங்கத்தில் வீற்றிருக்கக்கூடிய அந்த வைகுண்ட வாசி இருக்கானே, அவன் வந்து பரத்துவம் கீழே இறங்கி வந்து ஒரு கிருஷ்ணாவதாரம் பண்ணி நமக்கெல்லாம் கீதை என்ற அரிய பொக்கிஷத்தை கொடுக்கவே தருமன் விடத்தான் தூது போனார். முதல்ல தூது போனார், கடைசியில் என்ன பண்ணான், குதிரை ஓட்டினா. சுவாமி பார்த்தனுக்கு தேரூர்ந்தாறு வந்தாறு தாமே அப்படின்னு பார்த்தனுக்கு தேர் உருந்தான். இந்த இடத்துல இந்த பாசுரத்தில் தாத்பரியார்த்தம் என்ன அப்படின்னு சரம ஸ்லோகத்தின் அர்த்தத்தை காட்டுறார். தூது போன பெருமாள் வந்தார், இந்த தரணியின் பாரத்தை தீர்த்த பெருமாள் வந்தார், அருமறையான கீதை என்ற அற்புத கிரந்தத்தை நமக்கு கொடுத்து சாக்ஷாத்து மோட்சத்துக்கு நான் அதிபதி, என்னை சரணடைய வேண்டும், நான் உன்னை காப்பாத்துறேன், பரம் எனது அப்படின்னு சாய்க்கிறார். பயப்படாதன் அஞ்சினி என்னை அடையின்னு சாய்ச்சார். எல்லா உபாயத்துக்கும் நானே உபாய ஸ்தானத்தில் நின்று அனுகிரகம் பண்ணுவேன்னு சாய்ச்சார். உன்னை காப்பாற்றும் பொறுப்பு எந்து, பரம் என்னது அப்படின்னு சொல்லி நம் வினையெல்லாம் அறுத்த பெருமாள் வந்தார் அப்படின்னு இந்த பாசுரத்தில் சுவாமி தேசிகன் பறக்க பேசுகிறார். இன்னும் நிறையா இந்த பாசுரத்தில் வியாக்கியானம் சொல்லணும். இருந்தாலும் காலதேசத்தை உத்தேசித்து அடியன் இந்த மூணு பதிவோடு நிறுத்துகிறேன். அடியன் அடுத்த பாசுரத்தை நம்ம வந்து நாளைக்கு செவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.